இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் போடுற கூலிங் டைல் கூல் ரூஃப் டைலை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இங்கே போட்டிருக்க டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்கக்கூடிய கூல் ரூஃப் டைல். இதை தாண்டி டெரக்கோட்டா டைல் போடுறாங்க, வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் எது எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது, ஒன்று ஒன்று பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாக போகுது, எது உங்கள் வீட்டுக்கு லாங் டேர்மாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த டைல்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா 1:1 இல்லைனா 9" x 9", 6" x 6" இந்த மாதிரி சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 55-60 இந்த மாதிரியான விலைகள் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் இதை பேசுவாங்க, ஒரு கல்லோட ரேட்டில் பேச மாட்டாங்க. சில இடங்களில் கல்லோட ரேட்டாக பேசுகிறாங்க. மேலே ஒயிட் கலர் லே இருக்கும், கீழே வந்துட்டு சிமெண்ட் பேஸ் கொடுத்துருப்பாங்க, அப்போ தான் கீழே ப்ராப்பராக லே பண்ண முடியும். இதை தாண்டி இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் வாங்கும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒயிட் கலர் இருக்கக்கூடிய கூலிங் டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூவி ரிஃப்ளெக்டிவாக இருக்கும், அதாவது வெயிலேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால கீழே இருக்கிற இடங்களில் நம்ம வீடு வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லலாம். டைலோட திக்னஸில் 70% வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் மெட்டீரியல் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் இந்த டைல் எப்படி லே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம ரூஃப் போடுறோன்னு பார்த்திங்கன்னா ஆர்சிசி ரூஃப் போட்டிருப்போம், அதுக்கு மேலே வந்துட்டு கூலிங் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக சுண்ணாம்பு கடுக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவோம். பொதுவாக நம்ம ஒரு டைல்ஸ் லே பண்ணுறதுக்கு எம் சாண்ட் அண்டு சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம லே பண்ணுறோம். ஸோ அதே கான்செப்ட் தான் எங்கேயுமே ஒர்க் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு அண்ட் கடுக்கா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சர்ஃபேஸை வந்து ப்ராப்பராக லெவல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மார்க் பண்ணுவாங்க எந்த மட்டத்தில் இந்த டைல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த மார்க் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க்கை ஆரம்பிக்கிறாங்க. சேம் நான் சொன்ன மாதிரி தான் வந்து 1:3 அந்த ரேசியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1 பங்கு சிமெண்ட்டையும் 3 பங்கு வந்துட்டு எம் சாண்ட் இல்லைனா மணலை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து ஆற்று மணல் தான் அதிகமாக போயிட்டுருக்கு, எம் சாண்ட் வந்து கொஞ்சம் கிடைக்க தட்டுப்பாடாக இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதில் வந்து நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டைல் மாதிரி லே பண்ண முடியாது, இதுக்கு ப்ராப்பரான ஜாயின்ஸ் விடணும். ஏன்னா ஜாயின் விட்டுட்டு அதில் ஒயிட் சிமெண்ட் வச்சு ப்ராப்பராக பேக் பண்ணால் மட்டும்தான் தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கும். அதேமாதிரி இதோட கூலிங் பர்பஸ்மே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேப் இல்லாமல் ஜாயின் ஃப்ரீ டைல்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் வந்துட்டு கிராக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரேசர் யூஸ் பண்ணி நல்லா ஜாயின் விட்டுட்டு ப்ராப்பராக ஒயிட் சிமெண்ட் போட்டு ப்ராப்பராக பேக் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லேயிங் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதேமாதிரி சைட்லாம் வந்து ஸ்கட்டிங் அப்படிங்கிறது இதுக்கு கண்டிப்பாக விடணும். ஏன்னா மழை பெய்யும் போது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டான ஸ்கட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக்கெல்லாம் அந்த கார்னர் சைடில் வந்துட்டு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கார்னர் சைடில் வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கு பெனட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்லைடிங்காக ஒரு 45° ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே ஸ்கட்டிங் விடும். அப்படி விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் டைலோட ப்ராப்பரான எஃபெக்ட் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். லேபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் 35-40 வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம டைல்ஸ் லே பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா 20-25 பே பண்ணலாம், பட் இதுக்கு வந்துட்டு அதிகமாக தான் ஆகும். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பண்ணுற ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். சில கொத்தனார்களே இந்த வேலைகள் பண்ணுறாங்க, எல்லாம் டைல்ஸ் மேஸ்திரி கூப்பிட்டு தான் இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆல்டர்னேட் டெரக்கோட்டா டைல்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த டைல் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெரக்கோட்டா டைல் அதிகமாக பயன்படுத்திருக்கும். டெரக்கோட்டா டைலை பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்கான ஒரு கலரில் இருக்கும். சேம் இதே கான்செப்ட் தான், எதுவுமே 6x6", 9x9", இல்லை 1:1 அந்த சைஸ் தான் வருது. ப்ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் சிமிலரான ப்ரைஸ் தான். டெரக்கோட்டா ஒரு 5 ரூபாய் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லே பண்ணுறாங்க. டெரக்கோட்டா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சுண்ணாம்பு கடுக்கா அப்படிங்கிறலாம் பயன்படுத்தணும். இன்னொன்று டெரக்கோட்டாவை வந்துட்டு அதாவது இந்த ஒயிட் கூலிங் டைலை விட லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் அது ஒரு நேச்சுரலான ஒரு மெட்டீரியல், அந்த விஷயத்தில் வந்துட்டு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது ஒயிட் கூலிங் கம்பேர் பண்ணும்போது டெரக்கோட்டா டைல் வந்து பார்த்திங்கன்னா யூவி ரிஃப்ளெக்டிவ் கம்மியாக இருக்குது. ஸோ கூலிங் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கீழே இருக்க வீட்டுக்கு. அண்ட் டோட்டல் காஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெரக்கோட்டா டைல் இந்த ஒயிட் கூலிங் டைலை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒயிட் கூலிங் டைல் தான் இப்போ ட்ரெண்டில் அதிகமாக போயிட்டு இருக்கு, அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை தாண்டி இந்த ஒயிட் கூலிங் டைல்லே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லான கலர் ரூஃப் டைல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ மேக் பண்ணியிருப்போம், பிங்க் அண்ட் ப்ளூவை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும். பர் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இந்த மாதிரி டெரக்கோட்டா டைலோ ஒயிட் கூல் ரூஃப் டைல் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 150-160 வரும். இதை விட கம்மியாக பண்ணணும், எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் கான்செப்ட் போகலாம், வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் கான்செப்ட் போகலாம். ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 20-60 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த கான்செப்ட் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான கான்செப்டாக இருந்தாலும் லாங் ரன்னுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. ஒரு 5 to 10 இயர்ஸ் தான் அதோட லைஃப் இருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் திரும்பி ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அது பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சிமெண்ட்டோட குறிப்பிட்ட கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லேயர் ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிஇ கோட்டிங் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால தான் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராப்பராக இருக்குது, அதுவும் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுறதுனால யூவி ரேஸ் ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக
உங்க வீட்டை வாட்டர் ப்ரூஃபிங் உங்க வீட்டுக்கு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மூணு விஷயம் தான் ரூஃபுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒன்று இந்த ஒயிட் கூலிங் டைல், இல்லைனா டெரக்கோட்டா டைல், இல்லைனா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட். இதில் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் உங்களோட காஸ்ட் எவ்வளோ இருக்குது, உங்களோட பட்ஜெட் எப்படி இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஸோ எல்லா வீடியோலையுமே வீடியோட கடைசியில் ஒரு குவிஸ் கொஸ்டின் கேட்கப்படும், அதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு லைக் கொடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூலிங் டைல் என்னென்ன சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போடலாம். என்னென்ன இன்ஜிலிருந்து என்னென்ன இன்ஜி, எந்தெந்த ஃபீட்லேருந்து எந்த ஃபீட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதை பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு லைக் போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம ஸ்டோரியாக போடலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் வீட்டுக்கு ரூஃபில் என்ன போடலாம், என்ன மெட்டீரியல் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு நல்ல பதிலாக இருந்திருக்கும். ரூஃப் கூலிங் டைல் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் கூலிங் டைல், இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியலாகவும் பயன்படும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருந்தீங்க சிம்பிள் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.